கேரளாவில் நிபா வைரஸ் பரவலைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளுக்கு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை சுகாதாரத்துறை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது கேரளாவின் கோழிக்கோடு மாவட்டத்தில் மீண்டும் நிபா வைரஸ் பரவி வருகிறது அங்கு தூய்மை பணியாளர் ஒருவர் தொற்றுக்கு ஆளாகியுள்ளதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக அதிகரித்துள்ளது இதில் ஏற்கனவே இரண்டு பேர் உயிரிழந்துவிட்டனர் நிபா வைரஸ் தொற்று மேலும் பரவாமல் இருக்க அம்மாநில அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு நிபா வைரஸ் வராமல் தடுக்கும் விதமாக அரசு மருத்துவமனைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க சுகாதாரத்துறை இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது காய்ச்சல் தொடர்பாக மருத்துவமனைக்கு வருவோர் விவரங்களை சேகரிக்கவும் தேவைப்பட்டால் நிபா வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நோயுற்ற அறிகுறி உடைய நோயாளிகளை கையாண்ட பிறகு சோப்பால் இருபது நொடிகள் கையை கழுவிய பிறகே அடுத்த பணியை சுகாதார பணியாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் பிபிஇ கிட் முகக்கவசம் கையுறை ஆகியன அணிவது கட்டாயம் மருத்துவ உபகரணங்களை தொடர்ச்சியாக கிருமி நீக்கம் செய்த பின்னரே பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே தமிழ்நாடு கேரளா எல்லையான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனை சாவடியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர் மாவட்ட ஆட்சியர் ரவிச்சந்திரன் அங்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் தடுப்பு நடவடிக்கை கேரளாவில் பரவும் நிபா வைரஸ் காரணமாக புதுச்சேரி மக்கள் அச்சப்பட தேவையில்லை என கேட்டுக்கொண்டுள்ள ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவசர கால சூழ்நிலை தற்போது இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் கேரளா அருகே உள்ள புதுச்சேரி பிராந்தியமான மாகவிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் அந்த அளவிற்கு அளவிற்கு நம்ம ட்ரெயினை நிறுத்துறது லாக்டவுன் பண்றது அது மாதிரி எல்லாம் பேனிக்கான சுச்சுவேஷன் இல்ல சுகாதாரத்துறை உள்ள அப்படி சொல்லல அதனால நாம வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் நிபா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள அதே சமயத்தில் டெங்கு காய்ச்சலும் கட்டுப்பாட்டில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நாளை மறுநாள் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கான மாநில அளவிலான சிறப்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்